எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம இருக்கோம் பாருங்க, ஆஸ்திரேலியா அரவணைக்குது. ஐரோப்பிய நாடுகள் நம்மளை சொந்த தாயக மக்கள் போல வந்தால் குடியுரிமை கொடுத்துருது. நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க, நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க் பிரான்ஸ் சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. இல்லை, எங்ககிட்ட இருந்து இவங்க சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும்னா கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அங்கே கொடுத்துருது. 400 பேருக்கு மேலே இதுவரை கொடுத்துருக்கோம், குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம். அங்கே தங்குறாங்க, நம்ம மக்களை ஏற்றுக்கிறாங்க. 35 ஆண்டுகள் அங்கே இருக்கவங்க, ஒரு தலைமுறைக்கு மேலே வாழ்றவங்க தாண்டி நமக்கு தர முடியாதுங்கிறது குடியுரிமை. இலங்கையில் நடந்தது சிவிலியன் வார் தான், மக்களுக்கு மக்கள் அடிச்சுக்கிட்டாங்க, அங்கே ராணுவம் வச்சு தாக்குதலே நடத்தலைன்னு சொல்றாரு ஐயா சுப்பிரமணியன் சார், சொல்றாரு ஐயா சொல்றாரு. அதனால கொடுக்க முடியாதுங்கிறது. எப்படிப்பட்ட இக்கட்டில் நின்றுட்டு இருக்க பாருங்க. அந்த நிலை இந்த நிலத்தில் இருக்கிற நமக்கு வரணுமானு பார்க்கணும். இன்னைக்கு இங்க சென்ட்ரிங் போடுறவன் யாரு? நீ காலையில கேக்க நேரம் எந்திரிச்சுப்ப மஞ்ச தொப்பியை போட்டுக்கிட்டு வட இந்தியன் வருஷ வருஷம் 1000 பேர் போறான், அவன் எங்க தங்கியிருக்கான்? நீ 1.5 கோடி பேரு, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் மாசம் குறைஞ்சது சம்பளம். 1.5 கோடிக்கு பேருக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய் சம்பளம். எத்தனை ஆயிரம் கோடி போகுது பாருங்க. உன் பொருளாதாரம் கண்ணுக்கு தெரியாமல் சுரண்டப்படுது. ஏன்? நீ உழைப்பில் இருந்து வெளியேறிட்ட. நீ நினைக்கிறேன் சேலத்தில் தேநீர் கடை வச்சிருக்க அத்தனை பேரும், முதல்ல மலையாளி வச்சான் இப்ப ராஜஸ்தானி. அதான் எங்க ஐயா சொல்ற கடையை வாடகைக்கு கொடுக்காத அப்படின்னு. கொடுத்தினா நம்ம என்ன பண்ண முடியும்ல, கடையை கொடுத்தினா அடிச்சு நொறுக்கிடுவோம் கடையை அப்படின்னு. அதை நான் வரவேற்கிறேன், ஒத்துழைமை இயக்கத்தை நான் வரவேற்கிறேன். நம்ம சொல்லணும் தமிழன் கடை, தமிழன் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், எனக்கு என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுக்கிறேன். ஒரே நாடு ஒரே ரேஷன் கடையில் எவ்வளவு பெரிய இயக்கத்தனம். இங்க வந்து பீகாரிய வரிசையில் என்ன வாங்கிட்டு போறாங்க ரேஷன் கடையில பொருள், நீ போய் பீகார்ல வாங்கிட முடியுமான்பாரு. இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும். நம்ம சொல்றதுல ஆவா பாருங்க, ஏழைகளை வந்து எதிர்க்கிறார், அது 100 நாள்ல 200 ரூபா வேலை கிடைக்குது, அதை வச்சுக்கிட்டு வறுமையை போக்குறோம் அப்படின்னு. எருமையை மேய்ச்சா கூட தான் வறுமையை போக்க முடியும். அது ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கிடைக்கும் எங்களுக்கு. உழைப்பில் இருந்து நீங்க அறிவார்ந்த ஒரு அறிவார்ந்த மக்கள் எப்படி சிந்திப்பான், ஒரு நாட்டை வழிநடத்த தலைவன் எப்படி சிந்திப்பான்? மனித அறிவாற்றல், மனித உடல் திறனாற்றல், இது எல்லா இது இரண்டையும் இணைத்து உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு எதுவோ அதுதான் வாழும் வளரும் முன்னேறும். உழைப்பில் இருந்து வெளியேற்றி சோம்பி இருக்க வைத்து அவனுக்கு எவ்வளவு நாளைக்கு நீ காசு கொடுத்துட முடியும்? 200 ரூபா கொடுக்குறீங்க, அதை வாங்கிட்டு போய் என்ன செய்வான்? அரிசி பறிப்பு வாங்குவான், காய்கறி வாங்குவான், சாப்பிடுவான். அரிசியும் பறப்பும் காய்கறியும் எப்படி வரும்? காட்டில் இறங்கி வேலை செய்ய ஆள் இல்லாமல் கஞ்சி எப்படி வரும் ராஜா? பதில் இல்லையே. நீங்க மாற்று மொழிக்காரர்களை வட இந்தியர்களை கொண்டாந்து எங்களை வெளியேற்றிட்டு அந்த உழைப்பில் அவனை ஈடுபடுத்திடுற. என் நிலம் பறிபோய்கிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய பேராபத்து இது. அதுதான் நீங்க கவனிக்கணுங்க. நாடு தமிழ்நாடு, அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இருக்காரு பாருங்க. அவர் 12 கோரிக்கையில முன்வைக்கிறார். அதை முதல்ல வந்து மொழிவழி மாநிலங்கள் அமைக்கணும். அதுக்கு முதல் அதுக்கு ஒருத்தர் விதையை ஒன்றார். எப்படின்னா, இந்த மதராசி பிரசிடென்சியிலிருந்து, மெட்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து ஆந்திராவு தனி மாநிலமா கேட்கிறார் பொட்டி ஸ்ரீராமலு. அவர் 1952 ஆரம்பிக்கிறார் போராட்டத்தை. கண்டுக்கல, இதே மாதிரி கண்டுக்கல வழக்கம் போல. சென்னையில் தான் உண்ணாவிரதம் இருக்கிறார். அதான் அன்னைக்கு இருந்த ஐயா காமராஜர், நேரு, ராஜாஜி போன்றவர்கள்லாம் வந்து அதெல்லாம் சரி வராது, இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது, தனித்தனி மாநிலங்களாக போனால் இந்தியாவின் நோக்கமே சிதைஞ்சு போயிடும்ட்டு மறுத்துறாங்க. அது தொடர்ந்து போராடுற 2 மாசம் போராடி 15/12/1952 உயிர் நீத்தினர். அவர் போராடுற காலங்களில் அவருக்கு ஆதரவு தெலுங்கு தேசம் எல்லாம் பரவுது, மக்களுக்கு இடையில ஒரு பெரிய வீச்சு ஏற்படுது, ஒரு எழுச்சி ஏற்படுது.
அதுல என்ன அந்த மாதிரி நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் போடும்போது அந்த எழுச்சி ஏற்பட விடல. அதான் இங்க இருக்கிற பேராபத்தத்தை கவனிக்கணும். நீங்க எழுச்சி ஏற்படுது, இறந்து போயிடுறாரு, இறந்து ஒண்ணு பேரெழுச்சி ஆயிடுது. அங்கங்கே பேருந்து எரிப்பு, தடியடி, கலவரம், துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்துருக்கு. கட்டுப்படுத்த முடியல, மக்கள் தன்னெழுச்சியா போராட தொடங்கினாங்க. தனி மாநிலம் கேட்டு அவர் இறந்து நாலே நாள் 15ஆம் தேதி இறக்குறார். 19/12/1952 தனி மாநிலமாக ஆந்திரம் பிரிக்கப்பட்டிருக்கு. 4 நாள் அவ்வளவு பெரிய வீச்சு மிக்க போராட்டம். அதை பார்த்த பிறகு நம்ம ஐயா மாப்போசி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறவர்கள் வந்து தமிழ்நாடு தனி மாநிலமாக வேணும், அதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வேணும்னு தொடங்குறாங்க. அது யாரும் கண்டுகொள்ளலை. அன்றைக்கு மதிப்புமிக்க தலைவராக இருந்தவர் ஐயா காமராஜ் அவர் அது கண்டே கொள்ளலை, அவர் மதிக்கல. வேற வழி இல்லாம நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் வர்றார். அவர் ஐயா நம்ம ஐயா மணியரசன் சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல இருந்தாலும் அவர் தமிழ் இன உணர்வு அது இருந்தது. இவங்களுக்கு இல்ல, மற்றவங்களுக்கு இல்ல. சங்கரலிங்கனாருக்கு இருந்த உணர்வு காமராஜுக்கு இல்ல. இருந்தா இடுக்கி மாவட்டம் கேரளாவுக்கு போயிருக்காது, இந்த சிக்கல் எல்லாம் இருந்திருக்காது. அதுல அது ஒரு சிக்கல், அதுல அது ஒரு பெரும் பிரச்சனை. அப்ப நம்ம 12 கோரிக்கைகள்ல முதல் கோரிக்கை மொழிவழி மாநிலங்கள் அமைத்தல். இந்த மதராஸ், இந்த சென்னை ராஜ்யத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். 3வது தொடர் வண்டியில் ரயிலில் பயணம் செய்கிறவங்களை எல்லாம் ஒரே வகுப்பில் பயணம் செய்யணும். வெளிநாடுகளிலிருந்து வர்ற பயணிகள் அந்த விருந்தினர்களுக்கெல்லாம் இந்த நடனங்களை போட்டு கேளிக்கை இதெல்லாம் காட்டாமல் அவங்களுக்கு சைவ உணவளிக்கணும். இந்த கோட்பாடுகள்லாம் நம்ம ஏற்கிறோமே, அது தேவையில்லையான்னு நமக்கு தெரியல. சில இதை சரியா வலியுறுத்துறாரு. அதற்கு பிறகு அரசு பணியில் இருக்க எல்லாரும் கதராடை உடுத்தணும். அரசியல் தலைவர்கள் ஆடம்பர செலவில்லாத சாதாரண மக்களை போல எளிமையாக வாழணும். அந்த தமிழ்நாடு கோரிக்கை தான் நிறைவேறினா தெரியுது, மற்ற எதையும் இவங்க நிறைவேற்றுதா தெரியல. இதெல்லாம் எளிமையெல்லாம் அவர் அதெல்லாம் செத்தும் பயன் இல்லது, கோரிக்கையே சொல்றாரு, அதை சொல்றாரு. அப்புறம் தேர்தல் முறையில் நிறைய மாறுதல் கொண்டு வரணும், தொழிற்கல்வி கொடுக்கணும். மத்திய இந்திய ஆள் அரசு வந்து இந்தியை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. இது எல்லா கருத்துக்களையும் வலியுறுத்தி வர்றாரு. இது மாதிரி 12 கோரிக்கையில் உள்ள வச்சு முன்னிறுத்தி போராடுறாரு. போராடினதில் பாருங்க, போராட்டத்தை காங்கிரஸ் ஆதரிக்கல. அதை விட கொடுமை, அவர் பட்னியிலேருந்து மயங்கி கிடக்கிற பசியில் பல நாள் மயங்கி மெலிஞ்சு கிடக்கிற நேரத்தில், அப்படி கிடக்கிற நேரத்தில் காங்கிரஸ்காரங்க சாப்பிட்டு எச்சியலை கொண்டு இப்படி பக்கத்தில் அங்கிட்டு போட்டுட்டு, அவருக்கு பக்கத்தில் போட்டு படத்தெடுத்து அவர் சாப்பிட்டு தாங்க சும்மா கிடக்கிறார், அதில் ஒரு நாடகம்ங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் நம்மளை சுற்றி இருந்திருக்காங்க பாருங்க, நம்ம இனத்துக்கு. கடைசியாக ஐயா சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தான் முழுக்க அவர் கூட நின்றுருக்கு. அதில் குறிப்பாக ஐயா ஜீவானந்தம் அவர்கள், இங்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. இதை வந்து தொடர்ந்து போராடி உயிரை நீத்து 6 ஆண்டுகள் கழித்து தாங்க இது நடக்குது. அவருக்கு 4 நாளில் நடந்துருச்சு பொட்டி ஸ்ரீராமலுக்கு. இவர் உயிர் நீத்த பிறகு அதை கண்டுகொள்ளவே இல்லை. கடைசியாக அதில் அண்ணா அவர்கள் வந்து அவர்கிட்ட வரும்போது இவர் மெலிஞ்ச உடலை பார்த்து பேச கண்கலங்கி நிற்கிறத பார்த்து அவர் கதறி அழுதுருக்கிறாரு, கைவிடிச்சு. அப்போ அண்ணா துறை சொல்கிறார், நீங்களாவது என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் அவர் முதலமைச்சராக இல்லை. அப்பிறகு 1967 தான் வென்று வராங்க. வந்த பிறகு இந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடுன்னு பெயர் மாறிடுச்சு. இதை பெருமக்கள் சாதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம், சாதிச்சிட்டாங்க, அவங்களுக்கே அந்த அருமையை கொடுத்துருவோம். ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் உட்கார்ந்து நாகாலாந்து திரிபுரா பஞ்சாப்ல இருந்து நாங்கள் உடன் பிறந்தவர்கள் வந்து சங்கரலிங்கனார பேசிருக்கோமே, ஏன் ஒரு திமுக காரன் இதை பேசல? ஏன் பேசல? எங்கள் ஈகத்தை எங்களுடைய தியாகத்தை போற்றுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வலிக்குதுன்னு கேட்கிறேன். என்ன வலிக்குது? அது கோபமாகமா வராதா? அது வராதா? பெரியார விட்டுட்டாருன்னு பெரியார பேசத்தான் நீங்க இவ்வளவு இயக்கங்கள் இருக்கீங்க. சங்கரலிங்கனார பேச நாங்க தானே இருக்கோம். அயோத்திதாசர் ரெட்டமலையை பேச, திருவிக்காக பேச, அண்ணன் தங்க பேச, கியாபி விஸ்வநாத பேச, மறைமலை அடிகள் என்கிற தனித்தமிழ் அடிகளார பேச,
திருக்குறள் தாண்டா தமிழனுக்கு வேதமா இருந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பெருந்தகை அவரை பேச யார் இருக்கா சொல்லு? யார் இருக்கிறா? ஒரு தலைமுறைக்கு கியா பிசுவநாதன், அண்ணல் தங்கோ, திருவி கல்யாண சுந்தரனார், சோமசுந்தர பாரதியார், பாரதிதாசனே தெரியாதே? கொண்டு போய் சேர்க்க வேணாமா? எனக்காக இறந்தவர்களை நான் மறந்து போவது என்பது நான் இனமல்ல பிணம். அவர்கள் தானே எங்கள் வழித்தடம், அவன் தானே என் பாதை, அவன் தானே என் வழிகாட்டி, அதுலதான் நான் போக முடியும். எங்க தாத்தா வெட்டி வச்ச வரப்புல தானே நான் நடக்கிறேன், அவன் வெட்டி வச்ச ஏரியில தான் நான் தண்ணி பாய்ச்சிக்கிறேன். அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு வேணுமா வேணாமா? இதுல என்ன இந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறோம், சரி தமிழ்நாடுன்னு நீங்க பேர் மாத்திட்டீங்க, நாங்க உங்களை போற்றிடும், அதெல்லாம் வணங்குறோம், எங்க ஐயா சொல்ற மாதிரி சரி பாராட்டிடுவோம். நாடு தமிழ்நாடா இருக்கு, ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடா இருக்குதே, அதுக்கு யார் காரணம்? அது யாருடைய சாதனை? அரசு கட்டிடங்களில் தமிழ் வாழ்க என்று எழுதியிருக்குது, ஆனால் அரசு கட்டிடத்திற்கு அந்த அலுவலகத்துக்கு உள்ளே கோப்புகளில் என் தாய்மொழி தமிழ் இருக்குதா? கையெழுத்தாதுன்றாங்களா அதிகாரிகள்? தமிழில் பேசுகிறார்களா? எப்படி அதை பத்தி ஒரு இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில், இவர்கள் திமுக அதிமுக ஆட்சியில் தமிழ் மீட்சி என்கிற ஒரு சிந்தனை, தாய்மொழி அழியவிடக் கூடாது என்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கவனம் ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பிள்ளைகளுக்கு பெயர் தமிழ் பெயராக இருக்கணும், கவலை கிடையாது. எங்க எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்ம தலைவர் எடுத்துக்கிறங்க, கட்டி அமைச்சாருங்க இந்த நாட்டை, அப்படி செதுக்கி எல்லா வணிக நிறுவனங்களிலும் தமிழ் பெயர் வந்ததுங்க, செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? எத்தனை ஆண்டு கால அதிகாரத்தில் இருந்திருக்கிறீங்க நீங்க? பிள்ளைகளின் பெயரை தூய தமிழ் பெயரா மாற்றினாருங்க. தூய தமிழ் பெயர் வைக்கும்போது தமிழில் வைப்பகத்தில் அந்த பிள்ளையின் பேரில் 500 ரூபாய் நிலையான வைப்பு தொகையா போட்டார், ஊக்கப்படுத்தினார். சேரன் வாணிப கழகம், சோழன் வாணிப கழகம், மாற்றத்தை எப்படி கொண்டு வரணும்? கொண்டு வர முடியாதா? அவர் வருவதற்கு முன்பு அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, அங்க அங்க பேக்கரி என்று எழுதியிருந்ததுப்பா, நான் அதை வெதுப்பகம் என்று மாத்தினேன். சன நின்னு சிரிச்சுட்டுதான் போச்சு. இப்ப நீங்க இந்த வெதுப்பகத்தை அழிச்சிட்டு பேக்கரின்னு எழுதுனா சன நின்னு சிரிக்குங்கிறாங்க, மாறிட்டு. உங்களுக்கே நான் சொல்றேன், என்னை எல்லாம் கேட்டவங்க, நீங்க எந்த ஜில்லா, எந்த டிஸ்ட்ரிக்ட், அப்படி கேட்டுக்கிட்டு இருந்த இன்னைக்கு நாம் எந்த மாவட்டம் தான் சொல்றோமோ வெளியே, ஜில்லா டிஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை. அதானே, ஒவ்வொரு சொல்லாக தான் கலையணும், ஒவ்வொரு சொல்லாக தான் மாத்தணும். நாம வருவதற்கு முன்பு தொலைக்காட்சியில் லைவ் தான் போட்டு இருந்தான், இன்னைக்கு நேரலையில் வருது. நாம வருவதற்கு முன்பு பிரச்சாரம் தான், இன்னைக்கு பரப்புரைன்னு வருது. சொற்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துவதுதான், பிளாஸ்டிக்னா குலைமம்னா நெகிழி, அந்த பாலித்தீன்னா நெகிழின்னா, சொற்களை பயன்படுத்த பயன்படுத்த அப்படிதான் பயன்பாட்டுக்கு வரும். அந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா? பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்குதா? பயிற்சி மொழியாக இருந்த தமிழ் பாடமொழியாக மாறியது, பாடமொழியாக இருந்த தமிழ் விருப்ப மொழியாக மாறியது, எந்த தமிழனும் விரும்பல, இதுதான் பிரச்சனை. நாங்கள் எங்கள் கண்முன்னே எங்கள் மொழியை, எங்கள் இணை அடையாளங்களை, எங்கள் வரலாற்றை அழிய கொடுத்து தொலைச்சி விட்டு நிற்கிற அடிமை இனம், அதிலிருந்து மீள எழுந்த இழ வெறி கண்டு துடிக்கும் போது எங்களை பாசிஸ்டுகள், இனவெறியர்கள், சாவனிஸ்டுகள், டெரரிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள் இதெல்லாம் பேசிட்டு கூடாது. செருப்பாலே அடித்து பிச்சறிஞ்சிடும், இதெல்லாம் பேசிட்டு கூடாது. லட்சக்கணக்கா செத்து விழுகும் போது இவன் நிக்கல நமக்கு, லட்சக்கணக்கா செத்து விழுகும் போது ஏ இவர்கள் உயிர்ப்போட எழுச்சியோட போராடவே வரல, விடல. இன்னைக்கு இருக்கிற நம்ம படை, இன்னைக்கு இருக்கிற இந்த கட்டமைப்பு அன்னைக்கு இருந்திருந்தா தமிழ்நாடே உறைஞ்சு போயிருந்திருக்கும். ஆனா என்ன நடந்தது? போராட எழுந்த எல்லோரையும் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி அடக்கி ஊடகங்களை விலக்கி வாங்கி அங்கு என்ன நடக்குதுங்கிற செய்தியிலே முழுக்க முழுக்க மறைச்சு லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும் போது சும்மா நாடகம் போட்டு வெற்ற அறிக்கைகளை விட்டு ஏமாற்றி முடித்து விட்டார்.
அதே நிலை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் மிகுந்த விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் நின்று நாம தப்பிச்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். இவர்கள் ஆட்சி எப்படி இப்ப கேட்கிறாங்களே, இந்த ஆட்சி எப்படி 5 மாத கால ஆட்சியில் தான் எங்களுக்கு சாதனை. இவர்கள் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய மாட்டார்கள், செய்தி அரசியல் தான் செய்வார்கள். ஊடகங்களை தன்மையப்படுத்திக் கொண்டு தினம் ஊடகம் வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கணும். இவர்கள் பாடுபட, மக்களுக்காக பாடுபட வந்தவர்கள் அல்ல, தங்களை பாராட்ட வேண்டும் என்று வந்தவர்கள். எல்லாரும் உங்களை பாராட்டிட்டே இருக்கணும். அத அப்ப சொன்னாங்கல்ல, அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தால் அது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி, அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் அது ஐயா கருணாநிதி ஆட்சி. இதான் ரெண்டு தான் இதுக்கு இருக்கிற வித்தியாசம். இவர் எப்ப பார்த்தாலும் என்னை பாராட்டிட்டே இருப்பாரு. அது 40 அமைச்சர்களை ஒரு 5 ஆண்டுகளை மாத்திச்சு. கவர்னருக்கு வண்டி ஓடும், கவர்னர் வீட்டுக்கு போகும், அலுவலகத்துக்கு போகும், அலுவலகத்துக்கு என்னன்னு பார்த்தா வேற ஒரு அமைச்சர், 2 அமைச்சர் மாறிடுவார். அது அதிமுக ஆட்சியில வந்து அமைச்சராக இருந்தால் பொண்ணு தர முடியாதுன்ட்டான். ஏ அமைச்சர்ப்பா, மந்திரிப்பா, அட அதை நம்பி கொடுக்க முடியாதுங்க. அந்த அம்மா காலையில மந்திரி சாயந்தரம் எந்திரின்றோம், அதை நம்பி எப்படி நாங்கள் பொண்ணு கொடுக்குறது போயிட்டு. அதுதான் தெரியாதா ரெண்டு பேரும் என்ன இதுன்ட்டு. அதுல மிக கவனமா இருக்கணும். இப்ப இப்ப ஒண்ணு இல்லை, தமிழ் மீட்சி, தமிழ் தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதையே எடுத்துட்டு இந்த அரசு. அதுக்கு எந்த முயற்சியும் கிடையாது. தமிழ் அறிஞர்களை வச்சு திடீர்னு சொல்றான், இது வந்து திடீர்னு ஒரு சொருக்கு தெரியாம தடுமாறான். எங்க மாமா மரத்தமிழ் வந்தெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய அறிஞர், எங்க அப்பா சொல்லி அறிஞர் அருளியாரெல்லாம் இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இந்த இனத்துல இருக்கா. ஐயா மனவை முஸ்தபா பல லட்சக்கணக்கான கலை சொற்களை எழுதி வச்சுட்டு இருக்காரு. பொருளாதாரம், மருத்துவம், எல்லாவற்றுக்கும், அறிவியல் எல்லாத்திற்குமே தமிழ் சொற்கள். அதுகளெல்லாம் ஆய்வு செய்து கொண்டு வந்து புழக்கத்திற்கு, பழக்கத்துக்கு கொண்டு வரணும், மக்களின் பழக்கத்திற்கு. ஸ்ட்ரீட் இருக்கிற இடத்துல தெருவாக்கணும், அவன்யூன் இருக்கிற இடத்துல நிலச்சாலை என்று ஆகணும், எக்ஸ்டென்ஷன், விரிவு, செக்டர் பிரிவு கொண்டு வர வேண்டியதானே. சென்னை விமான நிலையத்தில் வான் விண்ணூர்தி நிலையத்திலிருந்து இறங்கி நீங்க பயணிக்கும் போது இடது பக்கம் பாரு, மெரினா பீச், கடற்கரைக்கு மெரினா பீச் பெருசா, கீழே சென்னை கடற்கரைக்கு செல்லும் வழி. நான் அதை எடப்பாடி பழனிசாமி சொன்னேன், ஏங்க முதல்ல தமிழ்ல பெருசா எழுதிட்டு கீழே சின்னதா எழுதுங்க. இது இங்கிலாந்து நாட்டில் போனா போதுன்னு எங்களுக்கு எழுதி வச்ச மாதிரி இருக்குது. சிங்கப்பூர்லோட எங்க மொழியில எல்லா இடத்துலயும் எழுதிருக்கு. முதலில் தாய்மொழியில எழுதிரு, என் தாய்மொழியில எழுதிரு, தாய்மொழியா எழுது. அங்க போய் டி ஸ்டாலுங்கிறத டி இஸ் போட்டு ஸ்டாலின் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காது, இஸ் ஸ்டால் எல்லாம் போடாத. தேநீர் விடுதின்னு எழுது, கீழே டி ஸ்டால்னு எழுதிக்க, சின்னதா எழுது, பொது மொழியில எழுதிக்க. உலக நாடுகளெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அரபு நாட்டுக்கு போ, ஐரோப்பிய நாட்டுக்கு போ, ஏ ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் கிட்ட கிட்ட இருக்கான், காலடியில் இருக்கான், ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து கலந்துருக்காது. ஆனா எழுத்து ஆங்கிலம் போலவே இருக்கும், அது ஆங்கிலம் இல்ல, ஆங்கிலம் இல்ல. நீ பிரான்ஸுக்கு போ, தவறி கூட ஆங்கிலம் பேச மாட்டான். நான் அனுபவிச்சேன், அவன் மொழியில தான் பேசுவான். ஏன் ஐயா அண்ணன் சுபவீரபாண்டியனே சொல்லலையா, விண்ணூர்தியில போகும்போது அவர் வந்து ஏதோ அந்த அம்மா அந்த சேவை பெண் ஏதோ சொல்ல இவர் வந்து தேங்க்யூன்ட்டார். அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, உங்கள் மதர் டங், உங்கள் தாய்மொழி எது தமிழ், ஒன்று உங்கள் தாய்மொழியில் எனக்கு நன்றி சொல்லியிருக்கணும், இல்லை என் தாய்மொழியில் எனக்கு மெர்சி சொல்லியிருக்கணும், இது ரெண்டும் இல்லாமல் எவனுடைய தாய்மொழியிலே நீ தேங்க்யூ சொல்கிறீங்களேன்னு சொன்னதாக அவரே தான் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த உணர்வை நம்ம ஏற்படுத்திக்கணும், அந்த உணர்வை ஏற்படுத்திக்கணும். அதுதான் இல்லைன்னா இந்தியாங்கிற நாட்டை எடுத்துக்கிட்டா, அதை ஒன்றியை எடுத்துக்கிட்டு, நம்ம பல தேசிய இனங்கள் இணைந்து வாழ்கிற ஒரு நாடு, சரி அப்படியே வச்சுக்கோ. ஆனால் அந்த தேசிய இனங்களின் சிறை கூடாரமாக மாறிக்கிட்டு இருந்தது. இப்ப நம்மெல்லாம் இப்ப பேசாம நாளைக்கு தான் பாருங்க, தேச பிரிவினைவாதிகள் எல்லாம் சேர்ந்து
ஒரு கருத்தரங்கு நடத்தினா அதுதான் எழுதுவான். என்ன கோட்பாடு இதுதான் திராவிடமா இது தெரியாம போச்சு எங்களுக்கு இது முதலே சொல்லிருக்கலாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலையை இந்த தேசியனங்களின் ஒருங்கிணைப்பை செய்திருக்க வேண்டியது யார்? இன்னைக்கு வந்து கல்வி உரிமை போயிருச்சு, மருத்துவ உரிமை போயிருச்சு, எல்லா தனியார் எல்லா பொது சொத்துகளும் அரசு சொத்துக்கள் எல்லாம் தனியார்மயப்படுத்திக்கிட்டு போகுது. இங்கே இருக்கிற முதல்வர்கள் அந்தந்த மாநில தலைவர்கள்லாம் சந்திச்சு ஒருங்கிணைந்து தேசிய உரிமையை பாதுகாத்து வைக்கணும்னு ஒரு ஒரு இதை கொண்டு வந்திருக்க முடியும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க நாம் அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் நாம் வந்து இதை ஒருங்கிணைத்து பெரிய போராட்டமாக எடுத்து செஞ்சுட்டு கிடக்கிறோம். நோக்கம் இருக்கணும்ல, அது செய்ய மாட்டார்கள் அவர்கள், ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இப்ப நம்மளை எடுத்துக்கிறீங்க, 35 ஆண்டுகள் அண்ணன் போர் செஞ்சுருக்காங்க தமிழீழ நாட்டின் விடுதலைக்கு. அதுக்கு முன்னாடி ஐயா ஒரு 30 ஆண்டுகள் தந்தை செல்வா அவர்கள் போராடிருக்காங்க. ஏறக்குறைய 60-65 ஆண்டுகள் நம்ம போராடிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த போராட்டத்தை இவர்கள் எப்படி கொண்டாந்து முடிச்சிட்டாருன்னா, அது அவசியமற்றது, அர்த்தமற்றது, பயனற்றது, தேவையற்றதுன்னு நினைத்துட்டாங்க. ஒரு தேசிய இனம் தன்னுடைய தேச விடுதலைக்காக போராடிய போராட்டத்தை டெரரிசம் தானங்க, பயங்கரவாதம் தான், பிரிவினைவாதம்னு கட்டமைச்சிட்டாங்க. கடைசியா ஜனநாயக ஆற்றலாக தமிழர்கள் மேலெழும் போது அதுவும் பயங்கரவாத அமைப்பு தான், அதுவும் தீவிரவாதம் தான் செய்யுது, அதுவும் வன்முறை. எப்படி இருக்கு பாருங்க, ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி செய்கிற போதும் அது பயங்கரவாதம், அறிவாயுதம் ஏந்து கிளர்ச்சி செய்கிற போதும் அரசியல் கிளர்ச்சி செய்கிற போதும் அதுவும் பயங்கரவாதம். இதெல்லாம் சொல்றது யாது? பன்னெடுங்காலமா தேசிய மக்களின் அரச பயங்கரவாதத்தை தேசிய மக்களின் மீது கட்டமைத்து விடுகிற அதிகாரங்கள் சொல்லு. அதுதான் காஷ்மீர்ல எப்படி கட்டமைச்சா, தற்காத்துக்கொள்ள மக்கள் தங்களை கல்லெடுத்து தற்காத்துக்கொள்ள துப்பாக்கி பீரங்கி வைத்திருக்கிற சுடும் போது தற்காத்துக்கொள்ள கல்லெடுத்து இருந்தார்கள். அவர்களை துப்பாக்கி கொண்டாலும் பீரங்கி கொண்டாலும் சுட்டு வீழ்த்தியவன் சொன்னான் பயங்கரவாதிகள் அவர்கள், கல்லெடுத்து தெரிஞ்சவன். அதுதான் நம்மள இப்ப பார்த்து கத்துறதுங்க, கொடுமை. அத நான் சொன்ன அதிபயங்கரவாதிகள், அதி தீவிரவாதி, பயங்கர தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற. தீவிரவாதம் இப்ப நாங்கெல்லாம் எடுத்த செயலை இப்ப எங்க ஐயா சொல்றாங்கல்ல, அவங்க நினைச்சா செய்வாங்க, காந்தினா அந்த செயல்ல தீவிரமா இருப்பார், அது தீவிரவாதம். ஆனா பயங்கரவாதம்ங்கிறது அப்படி இல்லை, கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாமல் அழித்தே ஒழிச்சிருது. சீமானை வந்து அவன் கருத்தை எதிர்கொள்ள முடியல கொன்று, அது பயங்கரவாதம். நான் கொண்ட கொள்கையில் நான் உறுதியா நிக்கிறேன், அது தீவிரம் காட்டுவது, தீவிரமா அந்த வேலையை செய்வான், அது தீவிரவாதம், அதை ஏற்கலாம். ஆனால் இவர்கள் அதிபயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லாம் பயங்கரவாதியாக தான் தெரிவான். அப்படி பார்க்கும்போது இவன் பயங்கரவாதியாக இருப்பானோ, இவன் பயங்கரவாதியாக இருப்பானோ, ஏன்னா திருடன் எந்த நேரம் சிக்குவோம்னு தெரியாம யாரை பார்த்தாலும் இவன் போலீஸாக இருக்குமோ இவன் போலீஸாக இருக்குமோ அந்த கதை தான் இது. அதுதான் இங்க அதே நமக்கு நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் ஐயா சொன்னது போல தன் வீட்டையும் அந்த 4000 வருமானத்தையும் கொடுத்து உப்பில்லா கஞ்சி கொடுங்கன்னார் பாருங்க, அந்த சத்திரிய மகளிர் உயர்நிலைப் பள்ளிக்கு. அதுதான் பிற்காலத்தில் காமராஜர் ஐயா கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்திற்கே முன்மாதிரியா இருந்திருக்குது. அப்படி எளிய மக்களை வந்து அந்த தலைவர்களை எல்லாம் நம்ம விட்டு விட்டுட்டு செல்வது வந்து நமக்கென்று எந்த அடையாளம் இல்லாத மறைக்கப்படும். அது அதுதான் நம்ம சொல்றோம், ஐயா பெரியாருக்குள்ளேயே எல்லாம் வந்து அடைக்கப்பட்டுருச்சு, நம்ம அதை போட்டுறோம். பெரியார் ஐயா பெரியாரை வந்து நம்ம பெருமை மிக்க வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம். நமக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, உலகில் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டதோ அடக்கி ஒடுக்கப்பட்டதோ அதன் மேம்பாட்டிற்கு விடுதலைக்கு உயர்விற்கு புரட்சி செய்து கிளர்ச்சி செய்து போராடிய எல்லோரும் எங்கள் முன்னத்தியர்கள், எங்கள் பெருமை மிக்க வழிகாட்டிகள் என்று நம்ம ஏற்கிறோம். அதே போலதான் அண்ணல் அம்பேத்கரை, புத்தனை, பூலேவை,
அவரும் தமிழ் இனத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் பயணம், ஒரு பாதை. அவர்தான் அந்த பாதை மட்டும்தான் அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி ஏற்கணும்? இது நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளை, அவர்கள் இன முன்னோர்களே, நீ எங்களையும் அடையாளம் காட்டணும்ல. இன்னைக்கு ஒரு திமுக ஒரு சங்கரலிங்கனாருக்கு ஒரு நினைவு போற்று ஒரு நிகழ்வு எடுத்திருக்கு அப்படின்னா, சரிப்பா அவங்களும் கொண்டாடுறாங்கப்பா அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லையே, நம்ம வர்றதுனால இந்த மொழிப்போரிகைகளை கொஞ்சம் ஏதோ பேசிட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த மொழிப்போரையும் விட்டுரும், கைவிட்டுரும். அன்றைக்கு பெருந்தலைவர் ஐயா வந்து தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? மாணவன் தோக்கடிச்சுட்டான், திமுக அதெல்லாம் தோக்கடிக்கல. சங்கரலிங்கனாரை புறக்கணித்தார்கள், நிராகரித்தார். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதற்கு அவர் ஏற்றுக்கொள்ளல. ஐயா சொன்ன மாதிரி ஒரே உறவினர், ஒரே ஊருக்காரர், ஒரே பள்ளியில் முன்ன பின்ன படித்தவர்கள், எட்டாவது பின்னர் ஒன்னாவது படிச்சிருக்க, அப்படிதான் வரலாற்று செய்தி இருக்குது. 79 நாள் பட்டினி கிடந்து ஒருத்தர் இறந்தே போனாருங்கிற இதுல, அதுக்கப்புறம் இந்தி திணிப்பு வேற வந்துச்சு. இவர்கள் கட்சியை தொடங்கி வச்சுட்டு எப்படி அரசியல் நகர்த்துறது தெரியாம இருந்தாங்க திமுக. அந்த நேரத்தில் இந்த மொழி போராட்டம் வந்த பிறகு தன்னெழுச்சியா பத்திக்கிடுச்சு. புரட்சி பாவலர் வந்தார் அங்கிருந்து வந்து, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோனா, அவன் தீக்குளிச்சுட்டான், அடிவிட்டான், மிதிவிட்டான், துப்பாக்கி சூடு, கலவரம் வந்துருச்சு. போராடின முறை இளைஞர்கள், மாணவர்கள் பேரழிச்சாயிடுச்சு. மொழிப்போரில் ஏற்பட்ட புரட்சி, தமிழ் மீது அவனுக்கு இருந்த பற்று, அது என்ன செஞ்சிச்சு? சங்கரலிங்கனார் பேருக்கு இவங்க பண்ண துரோகம் அவ்வளவு பெரிய தலைவனே சொந்த தொகுதியில தோக்கடிச்சிச்சு. அதுதான் தோக்கடிச்சது வழியே மாணவர் சீனிவாசன் தோக்கடிக்கல. அது புறச்சூழலா இருக்கு, இதுதான் உண்மையான அகச்சூழல், இதுதான் இதான உண்மையான காரணி. அதுல தோற்று போனார். அந்த இனி என்ன செய்யணும்னா, தமிழ் தமிழரை, தமிழர் உரிமையை, தமிழர் நலனை, தமிழர் நலத்தை நியாசம் பண்ணுகிறவன், நிராகரிக்கிறவன் எவனாயிருந்தாலும் தமிழர் நிலத்தில் தோற்கடிக்கப்படுவான் என்கிற நிலையை நாம் உருவாக்குவதா நமக்கு? இல்லைன்னா அவன் நம்மளை நக்கல் அடிப்பான் பாருங்க, நம்மளை பிரெஞ்சு குறிப்பா, அவெல்லாம் என்னங்க வெளில போறான்றான், உனக்கு ஓட்டே போடலன்றான். நம்ம ஓட்டுக்காக ஒரு காலத்துல நிக்கல, நாட்டுக்காக நிக்கிறோம்னு நம்ம பல தடவை சொல்லிட்டோம். நம்மளும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஐயா ஐயாவும் நம்மளாம் பேசலன்னா எப்போ சோழியை முடிச்சு மூடிட்டு போயிருப்பா? ஒண்ணும் இருக்காது நமக்கு, ஒண்ணுமே இருந்திருக்காது. அதனால இன்றைக்கு நாம மட்டும்தான் இப்படி பாதிக்கப்பட்டு கத்திட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. பூரா இங்க பாருங்க, மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, காஷ்மீர், இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க. காஷ்மீரை வந்து இதாவது இங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு காஷ்மீருக்கு இருக்கிற மாதிரியே சிறப்புரிமை கேட்கிறாரு, சிறப்பு அந்தஸ்து. அதனாலதான் அந்த கூட்டணியில இருந்து வெளியே வர்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து காவல்துறை உரிமை கூட இல்லை, அது யூனியன் பிரதேசமா இருக்கு, ஒன்றிய பிரதேசம். அதான் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தனி மாநில உரிமை கொடுன்றாரு. கேட்டு போராடின ரெண்டு தலைவர்கள் காஷ்மீர் தனி மாநிலமா இருந்ததை ரெண்டா உடைச்சு யூனியன் பிரதேசமா மாத்தி ஒன்றும் இல்லாம ஆக்குறதுக்கு ரெண்டு பேருமே வரவேற்றுட்டாங்க, வரவேற்று பேசிட்டாங்க, ஆதரிச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய வரலாற்று கொடுமை பாருங்க. தனக்கு வேணும் என்று கேட்டதை ஏற்கனவே வைத்திருந்தவனை வந்து அது பறிக்கும் போது இனி ஏன் அவனுக்கு பறிக்கிறான்னு கேட்டிருக்கணும்ல. இதுதான் கொடும்போக்கு, கொடுங்கொன்மை. அந்த நிலை நமக்கு வருவதற்கு முன்பு நாம் விழித்துக் கொள்ளணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஒரு முன்னோட்டம் விட்டு பார்த்தான் தெரியுமில்ல, தமிழ்நாட்டை மூணா பிரிக்கிறாங்கன்ட்டு. நீ மூணா பிரி, நான் கூட சொன்னேன் இந்தியாவை 29 பிரிக்கலாம் பரவாயில்லையா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆச்சு. எங்களை மூணா பிரிக்கிறதுக்கு முதல்ல உத்தரப்பிரதேசத்தை 2 பிரி, 403 தொகுதி வச்சிருக்க. அந்த சொந்த ஒரு மாநிலத்துக்குள்ளே 3 மணி நேரம் பயணம் போகணும். நீ முதல்ல அதை மூணா பிரிய பிரிக்க மாட்டேன், அவன் ஓட்டு அவனுக்கு உறுதியாயிருச்சு. அதனால இந்த நிலத்தை இழந்து புதுவை அண்ணன் ரத்னதுரை பாடினதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வது, என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நீ காதலியுங்கள். ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் கூட 10 மாதம்தான் சுமக்கிறாள்,
ஆனால் இந்த பூமி தாயோ நில அன்னையோ உங்கள் உங்கள் வாழ்நாளில் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார். பிறந்த பிறகு அன்னையின் மடியிலிருந்து முதலடி எடுத்து வைத்ததும் அவள் நெஞ்சில் தானே, இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் காலடியில் தானே. எனவே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நிலத்தை இழந்தால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் உங்கள் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள்ங்கிறார். அதுதான் உங்களுக்கு கடைசியாக இருக்குது. இப்ப இதை கவனிச்சுக்கணும். இல்லைன்னா முடிஞ்சு, கதை முடிஞ்சு. ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாங்கல்ல, பெற்ற தாய் கூட கட்டிய மனைவி பெற்ற பிள்ளை கூட நீ இற தாய் உயிரோடு இருக்கும்போது கருவில் சுமக்கிறா, செத்த பிறகு பிணம் என்று உன்னை தள்ளிடுறாங்க. ஆனால் செத்த பிறகும் தன் கருவறைக்குள் வாங்கி கொள்பவள் இந்த பூமி தாய் தான். அந்த பூமி தாயை நீ ஒருபோதும் நீ வந்து விட்டுறக்கூடாது, உன் நிலத்தை இழந்துடக்கூடாது. அதனால என் அன்பிற்குரியவர்கள் அண்மை உடன் பிறந்தார்கள், இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்ம இயங்கணும். இது தேசிய இனங்களின் காலம். இது ஈகியர் பெருந்தமிழர் சங்கரலிங்கனார் அவர்களுக்கு நம் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதை பெருமையில் அடைகிறோம். நாகாலாந்து திரிபுராவில் இருந்து பஞ்சாபிலிருந்து நம்மளை பெருமைப்படுத்துவதாக ஆதரவு கரம் நீட்டும் வாய்ப்பாக நம்மிடையே வந்து பங்கேற்றிருக்கிற அத்தனை மதிப்புமிக்க தலைவர் பெருமக்களுக்கும் என் அன்பு நிறைந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர்.